ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேச்சி பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பிளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு எனக்கு இன்னைக்கு. ஏன் அப்படின்னா, நாளைக்கு என்கேஜ்மெண்ட். இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து திரும்பி நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. ஆல்ரெடி மார்னிங்கே போய் டேடி வந்து அவங்கள பிக் பண்ணிட்டு எல்லாரும் எங்கெல்லாம் என்னை விட்டுட்டு எல்லாருமே சுத்தி இருக்காங்க. பரவாயில்ல, எல்லாரும் வழியில சுத்திட்டு அதுக்கப்புறமா டேடி போ, டேடி அம்மாவும் போயிட்டு மாப்பிள்ளை எல்லாத்தையுமே வந்து ரூம்ல விட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாங்க. நான் வந்து இன்னொரு கொஞ்ச நேரத்துல நான் வந்து மாப்பிள்ளைய பார்க்க போறேன். சோ அதுக்குதான் நம்ம இன்னைக்கு ரெடி ஆக போறோம். வீடியோ போலாம் என்ன நடந்து பாருங்க. சோ என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் என் காஸ்டியூம். இன்னைக்கு நான் சாரி கட்ட போறேன். சோ ரொம்ப வந்து தெரியல, ஒரு மாதிரி பயமாவும் இருக்குது, ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காவும் இருக்கு எனக்கு. டேடி வந்து கிளம்பிட்டாரு, கிளம்பி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டாரு. போய் அவங்களை பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஸோ நம்ம வந்துட்டு அதுக்குள்ள நம்மளும் ரெடி ஆகணும்ல, டக் 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 டக்குன்னு ரெடி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நானும் வேலை செஞ்சேன் இன்னைக்கு வீட்டில். எல்லா வேலையும் நான் எல்லா வேலையும் சொல்ல முடியாது, என் குத்த வேலையெல்லாம் நான் கரெக்டாக குட்காலாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து இப்போ ரெடி ஆக போறேன். ஃபர்ஸ்ட் இதுதான் என் மெஹந்தி. மெஹந்தி காமிச்சிடுறேன். தெரியுதா? தெரியுதாப்பா மெஹந்தி பேர்லாம் போட்டிருக்கேன், இங்க இனிஷியல் போட்டிருக்கேன். சோ இதான் மெஹந்தி. நேற்றுயே நம்ம மெஹந்தி நெயில் ஆர்ட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். சோ இன்னைக்கு ஃபுல் டே வந்துட்டு நம்ம மாப்பிள்ளை கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். இன்னைக்கு வீடியோல நான் மாப்பிள்ளைய காட்டுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல மாப்பிள்ளைய பார்ப்போம், அவரோட பேச போறோம். ஓகே, சோ எல்லாரும் நீங்களும் ரெடியா இருந்துக்கோங்க. மெஹந்தி ராத்திரி எல்லாத்தோட பேச்ச கேட்டு நான் மெஹந்தியோட படுத்துட்டேன். நாட்டுக்கு படுத்துட்டு ஆட்டுக்கெல்லாம் இல்ல, படுத்துட்டேன் ஃபுல்லா மெஹந்தி அச்சா விழுந்து எனக்கு நெஞ்சே வலிக்கு. போடாம பவுடர் தேய்ச்சு போனீங்க. நாங்க போனோம், பிக்கப் பண்ணோம், நேரா வந்து கீதம்ல சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கூப்பிட்டு போய் அவங்கள ரூம்ல விட்டு சர்ச்சுக்கு போனோம். மெயினா நேரா அவங்கள பிக்கப் பண்ணி சாந்தோம் சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நேரா கீதம்ல வந்து சாப்பிட்டுட்டு ரூம்ல விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ரூம்ல உட்காந்து ஜாலியா பேசி நின்றுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி 10 மணி ஆயிப்போச்சு. நாங்க வரதுக்கு அதுக்கப்புறம் 5:30 வீட்டு விட்டு கிளம்பி போனவங்க 10 மணிக்கு தான் ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்தோம். நான் வந்து இன்னைக்குன்னு பார்த்து சரி டயர்ட், செம்ம டயர்ட். அதனால முடியவே இல்லை, எழுச்சிக்கவே முடியல, முழிக்கிறேன். ஆனா என்னையே அறியாம அப்படியே பத்து தூங்கிடுறேன். நானு இன்னைக்கு எங்க அம்மா காலையில கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க வந்து சாந்தோம் சர்ச்சுக்கு போறோம், நீ வந்து எழுந்திருச்சு ஒரு வேலையும் இல்ல ஏச்சு எங்க அம்மாக்கு நான் உட்காந்து இல்ல. ஆக்சுவலி அவங்க நாளைக்கே கிளம்புறதா இருந்தது, இப்ப நம்ம வந்து பிளான மாத்தி அவங்க நாளைக்கு தான் கிளம்புறாங்க. ஆனா இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல இல்ல. கன்ஃபார்ம் தான், சர்ச்சுக்கு பிள்ளைங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ரெண்டு நாள் எனக்கு அப்படியே ரெக்க கட்டி பரப்புறாங்களாம். ஸோ வந்துட்டு அது ஒரு பிளான் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். நீ ஏன் காலையில் இன்டர்ப்ளம் பண்றீங்க? அதான் காலையில போன் பண்ணி அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி சாந்தோம் சர்ச் மீன் போறோம் நாங்க, நீ எழுந்துச்சு உட்காரு அப்படின்னாங்க. சாந்தோம் அப்படின்னு மட்டும்தான் கேட்டது. ஓகே போறாங்க, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு திருப்பி பார்த்துட்டேன். பார்த்துட்டு 1.5 மணி நேரம் தூங்கினேன். அப்பதான் டெடி தூங்கினேன் நான். ராத்திரிலாம் தூக்கமே வரல, ஃபீவரிஷா இருந்தது எனக்கு. மெஹந்தி போட்டுட்டு படுத்துட்டனால செம்ம ஃபீவரிஷா இருந்தது. நான் காலி என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வந்து செம்ம டல்லா போறேன்ற பயத்துல இருந்துட்டு தூக்கம் வரல எனக்கு. அப்புறமா காலையில அவங்க கிட்ட பேசிட்டு படுத்ததான் ஒரு 2 மணி நேரம் தூங்கினேன். அவ்வளவுதான், அது இன்னும் தூங்கல, ரெடியா உட்காந்துருக்கேன், எனக்கு தூக்கமும் வரல. சரி ஓகே, சீக்கிரம் கிளம்பு கிளம்பு கிளம்பு. இப்போ நாளைக்கு கதை நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா. இன்னைக்கு கிளம்பு முதல்ல நீங்க. ஏசி காத்தா அங்க வருது, மூஞ்சி திருப்பி பிடிக்காட்டு. ஆஹா ரொம்ப அடிச்சா எனக்கு கோல்டு ஃபீவர் தான் வந்துடும். நான் இந்த கண்ணை மூடு.
மேல ஒட்டிக்கிச்சா? இல்ல இல்ல ஒட்டல. ஆமா ஒட்டிக்கிச்சா? இங்க ஒட்டிக்கிச்சு. உனக்கு போடவே தெரியல ஐலாஷ். நீ ஒழுங்கா அப்ளை பண்ணனும். அது பரவாயில்ல, அதனால அந்த இது மேல இது போடுவேல்ல அதை போட்டு விட்டுரு, சரியா போயிடும். நீங்களா ரெடியா? நான் ரெடி. என்ன மட்டும் எப்ப பார்த்தாலும் பொம்மை மாதிரி ரெடியா உட்கார வச்சிருவீங்க. அவள இப்ப நான் ரெடி. மாப்பிள்ளை கேட்டா மாப்பிள்ளை இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஆமா சரி ஓகே, அவர் ரெடி ஆகி முடிக்கிட்டோம். நீ கிளம்பணும் கடைசியில நான் ஒழுங்கா கிளம்பாம நிக்கிறேனோ என் மூஞ்ச போய் பாக்கலாம். நாளைக்கு பிஸியா இருக்கிறதுனால யாரும் எதுவும் பண்ண முடியாது. இல்ல இல்ல, அவன் சும்மா சொல்றான். நீ எதுக்கு கை இப்படி கன்னத்துல வைக்காதன்னா கன்னத்துல கை வச்சுன்னு படுத்துன்னு போகுது. தலைகாணியில மூஞ்சி வைக்கணும், அதுக்குதான் பில்லோல மூஞ்சி வைக்கணும். பில்லோவை தள்ளிட்டு பெட்ல மூஞ்சி வச்சுன்னா அப்படிதான். சரி ஓகே, கிளம்பு கிளம்பு. மணப்பெண் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எல்லாரும். மணப்பெண் தோழி ரெடி ஆகல. முதல்ல போய் குளிச்சுட்டு வா மணப்பெண் தோழி. ஒரு ஹேரை தூக்கி பின்னால போடு, ஒரு ஹேர் முன்னாடி இருக்கட்டும், அவள் தான். அப்பதான் நீ போட்டிருக்க ஜுவல் தெரியும். காது கிட்ட அப்படி வலிச்சு வாரி இருக்கணும், ஒரு காதுலனாச்சும் இது தெரியணும். காட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆ ஓகே ஓகே, ரெடி ஆயிட்டியா? நான் போய் கூப்பிட்டு வரத்துக்குள்ள வேத்து வெத்து பூத்துருவேன், போய் ஏசியில் உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் கலர் அடிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? இல்லைப்பா, மேக்கப் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ மேபி இந்த இந்த பிரைட்டில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நேரம் அங்கே பார்த்துருந்ததுனால இது இதில் தான் பிரைட்டாக தெரியுது. ஆ தெரியுற அப்புறம் இல்லையே, டேஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன். அது கொஞ்சம் தானே. ஓ Okay. Right. The law will be there for you. You don't need to worry about dad, parents, anything. Once I promise you that you're going to be mine. So once I hold your hand, you're going to be there forever. So I love you more. என்னம்மா பண்ற? வேலை செஞ்சு கருப்பு கருப்பு ஐட்ட போல ஏதோ என்ன வேலை செய்யற? என்னத்த உனக்கு சீர் வைக்கிறேன் ஜாலியா இருக்கும் லவ்வோட இன்னொரு பக்கம் சம ஜாலியா இருந்துச்சு. உனக்கு இருக்குமா? எனக்கு இருக்கும், ஏன் இருக்காது? ஆனா ஒரே இன்னைக்கு சொல்றது கடலை பொண்ணே சுத்தி நின்றுது போனா இன்னைக்கு.
அப்படிதான சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்க கண்டீங்க. ஏய் நாங்க பார்த்தோம். சரி நாங்களும் பெத்தவங்களா பேரண்ட்ஸா கண்டுக்காம நடந்துக்கிட்டு பாட்டுக்கு சைலண்டா இருந்தோம். பேசிட்டு இருந்தாரு மோனா கிட்ட. அதனால இன்னும் நெக்ஸ்ட் நம்ம பிக் டே தான் ஸ்ட்ரைட்டா. நெக்ஸ்ட் விளாக் நம்ம பிக் டே தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ வந்துட்டு மறக்காம மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.